ஹலோ வணக்கம் மக்கள், இந்த வீடியோ பார்க்க போறீங்க சிறப்பான தரமான வீடியோ. வீடியோ ஃபுல்லாக பாருங்க மக்கள். லாஸ்ட்ல கோட் அப்டேட் இருக்கு, அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பொங்கலுக்கு டிசை மிகப்பெரிய வெற்றி கண்ட ரெண்டு படம் என்ன படம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷனோட தனுஷனோட ஆக்டிங்ல அருமஸ் டேரக்ஷன்ல நம்ம பொங்கலுக்கு டிசைனா கேப்டன் மக்களே அந்த படத்தை தனுஷ் என்ன படம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட். அதுக்கப்புறம் ஒரு மனுஷனும் அடுத்த டே அப்டேட் கொடுக்குற மாதிரி அந்த தனுஷ் சேகர் கமலா, தனுஷ் தெலுங்கு டேரக்டர் சேகர் கமலாவும் படம் பண்ணுறதா இருந்துச்சு. நாகார்ஜுன் டிஎன்எஸ்னு சொல்லி அவங்க அடுத்த நாளே அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்னடா அதுக்கப்புறம் ஒரு நாள் நேற்று தான் படம் முடிச்சதுக்குள்ள பூஜை போட்டு அவங்க படத்தில் டாக்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் யூஸ் பண்ணி அவங்க ஒரு D51 அப்படின்னு சொல்லி அப்டேட் இருந்துச்சு. D51 வந்து அவர் டேரக்ட் பண்ண படம் அடுத்த டே இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் இருந்துச்சு. D51 அந்த படத்தை வந்து நேற்று பூஜை போட்டாங்க மக்கள். இந்த பூஜை போட்ட ஒரு ஃபோட்டோ நம்ம தனுஷ் வர மாதிரி இப்போ டேரக்ட் பண்ண D50 எப்போன்னு கேட்டீங்கன்னா தெரியல மக்கள். ஆனால் அந்த படத்தை பற்றி அந்த ஆகஸ்ட் நவம்பர் அந்த டைமில் ஃபுல்லாக அந்த கேப்டன் இருக்கு ரீஸுக்கு முன்னாடி D51 அவர் படத்தை பற்றி ஃபுல்லாக டாக் பண்ணது இந்த படத்தை மக்கள். இந்த படம் ஃபுல்லாக ஷூட்டிங் முடிஞ்சு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணலாம் போயிட்டு இருக்க மாதிரி அப்படி கிடச்சிருக்கு. படத்தில் அனிகா சுரேந்தர், எஸ்ஜே சூர்யா, நம்ம ஏறமான அனிருத் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போயிட்டு இருந்துச்சு. யார் படத்தில் பண்ணுறாங்கன்ட்டு இப்போ நீ பார்க்கலாம் மக்கள். அடுத்தடுத்து அப்டேட் வரும். அடுத்து சிவகார்த்திகேயனோட லைன் அப்னு கேட்டிங்கன்னா, தலைவர் 171 சிவகார்த்திகேயன் இருக்கிறாரு. இப்போ எப்பவுமே தலைவர் படம் வந்த டாக்னா சிவகார்த்திகேயன் படத்தில் இருக்க ஒரு கேமியோ பண்ணுறாரு அப்படி இருக்கும். அதே நம்ம ஜெயிலரில் கூட அவர் கேமியோ பண்ணியிருக்காரு. ஏன்னா நெல்சன் அவர் பாட்டு எழுதியிருக்காரு, கேமியோ பண்ணுறாரு மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அவர் கேமியோ பண்ணல. அது மாதிரி இப்போ லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷன் பண்ணுற தலைவர் 171 படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் கேமியோ பண்ணுறாங்க மாதிரி ஒரு சில சொல்கிறாங்க. ஒரு சில அவர் கேமியோ பண்ணல அந்த படத்தில், ஏதோ குட்டி ஏதோ பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி, ஏதோ லிரிக்ஸோ ஏதோ சம்திங் ஏதோ பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படி கிடச்சிட்டு இருக்கு. ஆனால் தலைவர் 171 படம் வந்து அவுட் அண்ட் அவுட் தலைவர் படம் தான். படத்தில் யாரும் மல்டிஸ்டர் யாருமே கிடையாது. நம்ம இப்போ ஜெயிலரில் வந்து அவுட் அண்ட் அவுட் தலைவர் படம் நம்ம நெல்சன் சொன்னார்ல, அதே மாதிரி அவுட் அண்ட் அவுட் தலைவர் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் டிஃப்ரெண்டான ஒரு ட்ரிக்ஸ் பற்றி தான் கதை இருக்குங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து லோகேஷ் கனகராஜனா ட்ரிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஜெயில் ட்ரிக்ஸ்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டார் மக்கள். இதுக்கு முன்னாடி தலைவர் லைன் அப்ல வேறு என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையின் மக்கள் தான் ஒரு பொங்கலுக்கு தான் ஸ்பெஷலாக ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெயிண்டிங் ஃபோட்டோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டிஜே நானோல் டேரக்ஷன், மஞ்சு ஒரே அக்பர், ஃபகத் ஃபசில், அப்புறமா அனிருத் மியூசிக்ல படம் வந்து இதுவுமே லைட்டாக ஜெயில சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். அந்த காஸ்ட்யூம், அந்த ஒரு கையில் வச்சிருக்கிற அந்த ஒரு கண்ணாடி லைட்டாக அந்த ஒரு கேம்ஸ் வீடியோ மாதிரி ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அது பார்க்கும்போது அப்படி தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து அவர் பண்ணியிருக்க எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருக்காரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டேரக்ஷனில். அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு விஷ்ணால் விக்ராந்த் படத்தை பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் ஒரு எக்ஸ்டெண்ட் கேமியோ பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேருந்து February 9th ரிலீஸ் ஆகிற மக்கள். இந்த படத்தில் இப்போ விஷ்ணு விஷல் டப்பிங் முடிச்சிட்ருக்காரு. அவர் டப்பிங் முடிச்ச ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து February 9th ரிலீஸ் ஆகிற மக்கள். இந்த படத்தோட கேஷ் ஆஃப் படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, லவ் ரிலீஸ் ஆகுது. நம்ம மணிகண்டன் லவ்லி மணிகண்டன் கூட சொல்லலாம். அவர் வந்து இப்போ ஹேட்டர்ஸே கிடையாது, ஒரு ஆக்டர்ஸ் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க சிவகார்த்திகேயன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவருக்கு ஒரு சில படங்கள் சரியாக போனதுனால ஹேட்டர்ஸ் ஒரு சில ஹேட்டர்ஸ் இருக்கலாம். அது மாதிரி மணியனுக்கு இப்போ யாருமே ஹேட் பண்ணுறதா தெரியல. அந்தளவுக்கு ஒரு நல்ல ப்யூர் ஹார்ட்டட் பர்சன் மாதிரி சொல்கிறாங்க மக்களே. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த லவர் படம் டேட் மாற்றுறாங்களா இல்லை எந்த படம் டேட் மாற்றுறாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. ஒரு குட்டி படமும் ஒரு பெரிய படமும் ரிலீஸ் ஆகவே பெரிய விஷயம் இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, கோகுல் டேரக்ஷன் ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங் இருக்க படம் தான் மக்களே சிங்கப்பூர் சொல்லணும். சிங்கப்பூர் சொல்லணும் படத்தை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஃபுல்லாக கமர்ஷியல் என்டர்டெயினர் தான். எப்பவுமே ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மன், அதுக்கப்புறம் நம்ம என்ன படம் பண்ணார் எல்கேஜி, அதுக்கப்புறம் ரன் பேபி ரன், இந்த மாதிரி ஒரு நாலு படம் பண்ணியிருப்பார். அந்த நாலு படத்துலேருந்து இந்த படம் ஃபுல் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அவர் ஃபுல் ப்ரொமோஷன் ஃபுல்லாக ப்ரொமோஷன் இறங்கி தரமாக பண்ணிட்டுருக்காரு. ப்ரொமோஷன் சமயம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ரிலீஸ் ஆகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆகுது. சாந்தனும், அதுக்கப்புறம் யார் அசோக் செல்வனோட படம் ரிலீஸ் ஆகுது. அசோக் செல்வன் ஒரு 3 months once படம் தரமாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு மக்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த படத்தில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி இருக்கும் தோணி, இந்த படம் எப்படி இருக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, ட்ரெயிலர் சமையாக இருக்கு மக்களே. லோகேஷ் கனகராஜ் ஜீவா அந்த மாதிரி ஒரு சிலர் கேமியோ பண்ணியிருக்காங்க மாதிரி ட்ரெயிலரில் காமிச்சாங்க. ஆனால் படத்தில் இன்னும் நிறைய கேமியோ அப்பியரன்ஸ் இருக்கு மாதிரி அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்கள். இன்னும் யார் டிஃப்ரெண்டாக யார் உள்ள வச்சிருக்காங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அர்ஜய் பாலாஜி எப்பவுமே திடீர்னு ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்து அவர் பண்ண படம்னாலே எப்பவுமே ஒரு நல்ல பீக் நல்ல கலெக்ஷன் இருக்கும். படம் நல்லாவே ரீச் இருக்கும். பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நிறையா இருக்கும் மக்களே. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி அமைதுன்ட்டு. அடுத்த அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, சவுண்ட் ஸ்கிரீன் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷனில் நம்ம விக்னேஷ் டேரக்ஷனில் பிரதீப் நங்கநாதன் ஆக்டிங் லேட் இருக்க, பிரதீப் நங்கநாதன், எஸ் ஜி சூரிய இந்த மாதிரி பெரிய பெரிய பட்டாளத்தோட ஆக்டிங் லேட் இருக்க படம் நமக்கு லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இந்த படத்தில் இந்த டைட்டில் மாதிரி சொல்லி எல்ஐசி சைடு வந்து ப்ரெஷர் பண்ணியிருந்தாங்க. ஒரு நோட்டீஸ் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த படத்தில் என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, 10 months ஷூட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி October 31st அதாவது தீபாவளி ஸ்பெஷல் இந்த படத்தில் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி மூவி டீம் பிளான் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. படம் எப்படி அமைதியான விக்னேஷ் ஒன்று நல்ல டேரக்டர் பிரதீப் நங்கநாதன் ஒரு லவ் டுடேல பண்ண பெர்ஃபார்மன்ஸ் 100 days தாண்டி படம் போச்சு. படம் வந்து அவர் அவார்ட் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் முன்னாடியே சொல்லியிருந்தார் இந்த படத்தில் அவார்டு வாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேவரட் தலைமை அப்படின்னு மக்கள் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் படத்தில் வந்து படம் சென்னை ஷெட்டில் முடிஞ்சு அப்படியே ஒரு ஷெட்டில் முடிச்சு முடிச்சு படத்தை வந்து 50-60% படம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அப்படி கிடச்சிருந்துச்சு. இப்போ என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, படத்தை ஸ்ரீலங்காவில் ஃபிப்ரவரி டென்த் வந்து மூவி டீம் வந்து ஸ்ரீலங்கா போகிறாங்க. அது அதில் ஒரு ஏர்போர்ட் சீன் இருக்கும் போல அந்த மாதிரி அந்த ஏர்போர்ட் சீனில் போய் அவங்க ஷூட் பண்ண போகிறாங்க. ஏர்போர்ட்டில் போய் ஷூட் பண்ண போகிறாங்க மாதிரி கிடச்சிருக்கு. அது என்ன ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா, மாநாடு படத்தில் நம்ம எஸ்ஆர் ஓடுவார் தெரியுமா, அந்த ஏர்போர்ட்டில் போய் ஷூட் பண்ண போகிறாங்க அப்படி கிடச்சிருக்கு. அது மாதிரி ஒரு எவனோ ஒருத்தர் மீன் போட்டுருந்தான் என்னன்னு சரி கட்டணம் ஞாபகம் இல்லை. இந்த மாநாடுக்கும் இதுவும் எல்சியு மாதிரி நம்ம
வெங்கட் பிரபு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அவர் பார்த்தாலும் கண்டிப்பாக ரீட்வீட் பண்ணார். வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. இது மாதிரி ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. படம் இந்த மாதிரி ஏதாச்சும் கிளப்பி விட்டாங்கன்னா படம் சமப்பீக்காக போகும். இந்த டாக் நிறைய டாக் லமுன்னு சொல்ல வரேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. அடுத்தடுத்து அப்டேட் வரும். அப்பாக்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். மக்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங் ஒரு வீடியோ போடலாம். அப்பாக்க நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுறேன். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.